ஓம். நாம் பிரகதாரண்ய உபநிஷத்தை துவங்கும் முன் தயானந்த சரஸ்வதி ஒரு விசாரத்தை ஆரம்பிக்கிறார். அதன் பிறகு சங்கருடைய முன்னுரையும் இருக்கிறது. அது சம்பந்தா பாஷ்யம் என்று பெயர். அந்த சம்பந்தா பாஷ்யத்தையும் நாம் பார்ப்போம். அதன் பிறகு நாம் ஒவ்வொரு மந்திரமாக பிரகதாரண்ய உபநிஷத்தில் நாம் செல்வோம். அந்த உபநிஷத்தில் நமக்கு மூன்று முக்கியமான அத்தியாயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ரெண்டு ரெண்டு பகுதிகள் இருக்கும். மூன்று காண்டங்கள், மொத்தம் ஆறு அத்தியாயங்களாக நாம் பார்க்க போகிறோம். இது மிகப்பெரிய உபநிஷத்து என்பதனால் இதில் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவும் இல்லைன்னு நம்ம இதை முடியும் போது நம்ம கற்றுக்குவோம். இப்போ நாம் ஆரம்பிக்க போகிறது சத்தா விசாரம் அப்படிங்கிற ஒரு விசாரணை. சங்கரரும் பத்து உபநிஷத்துக்கும் முன்னுரை கொடுப்பார். சில முன்னுரைகள் வந்து பிரசித்தி பெற்றது. பகவத்கீதைக்கு ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல கொடுத்துருக்கிற முன்னுரை வந்து சம்பந்த பாஷ்யம். கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் உண்டா, ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் உண்டா, கர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தம் உண்டா, இந்த சம்பந்தங்களை அவர் பார்க்குறார். முக்கியமாக இந்த கர்மகாண்டிகள் ஞானத்தை ஒத்துக்கிறது இல்லை, அது வந்து பயனற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாந்திகள் என்ன சொல்கிறாங்க, கர்மகாண்டம் பயனற்றது அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஞானகாண்டம் தான் முக்கியம். சங்கர் சொல்கிற ரெண்டுமே முக்கியம், ரெண்டுத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கிறதுன்னு அவர் சொல்லி, அப்போது வேதம் முழுக்குமே நமக்கு பயனுள்ளதுதான். ஒரு பாதி பேர் எனக்கு பயன் இது பயனில்லைன்னு சொல்கிறதோ, அல்லது ரெண்டாவது பாதி பயனுள்ளது முன்னாடி பாதி பயனில்லைன்னு சொல்கிறதோ தவறு. முழு வேதமும் பயனுடையது தான் அப்படின்னு அவர் சம்பந்தம் படுத்துவார். அதையும் நம்ம இந்த முன்னுரையில் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் வந்து தயானந்த சரஸ்வதி கொடுத்த சத்தா விசாரத்தை நம்ம பார்ப்போம். சத்தா என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பது அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் இருக்கிறதோ அதை பற்றி ஆராய்ச்சி சத்தா இருப்பது. அல்லது இருத்தல் பற்றிய ஆராய்ச்சி, இருத்தல். அது என்ன இருத்தல்? இருந்தால் ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு அர்த்தம். கீழே உட்கார், இருந்துக்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருத்தல் அப்படின்னா எது இருக்கிறதோ அதை பற்றி ஆராய்ச்சி. ஆங்கிலத்தில் சொன்னால் இது பேர் அல்டிமேட் ரியாலிட்டி என்பது எது? அல்டிமேட் என்றால் முடிவான, கடைசி. மனிதன் கடைசியில் எங்கே தான் போய் சேருவான்? இந்த உலகமெல்லாம் அழிஞ்ச பிறகு எங்கே போய் அதில் சேரும்? இந்த உலகம் தோன்றும்பொழுது ஒன்று இருந்தது இல்லையா, அது எது? இதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி. அல்டிமேட்னா நம்ம தமிழில் பரம் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு மேலே கிடையாது. ஒரு ஸ்டேஷனுக்கு போன உடனே ரயில்வே ஸ்டேஷனில் இது எங்கே போகுதுன்னா தாம்பரம் போய் நிற்குங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லைங்க, அங்கேயே அந்த ட்ராக்கே முடிஞ்சு போகுது, அதான் கடைசி, அதுக்கப்புறம் கிடையாது, அது வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பஸ் ஏறும்பொழுது இங்கேருந்து காந்திபுரத்துலேருந்து புறப்படுது, அது எங்கே போய் சேருதுங்க என்ன? அது பொள்ளாச்சி போய் சேருங்க, அதுக்கப்புறம் பொள்ளாச்சி தான் அது டெர்மினல் அப்படிங்கிறாங்க. டெர்மினல் அல்டிமேட் அப்படின்றது முற்ற முடிவானது, அதுக்கப்புறம் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போது ஒரு பொருள் இருக்குது, அதற்கும் ஒரு ஆதாரமாக இன்னொரு பொருள் இல்லை அப்படின்னா அது பேர் பரம்னு அர்த்தம். இப்போது நாம் பரம்ங்கிறது என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் எதையும் சாராமல் இருக்கும். இதுதான் முக்கியம். அனபேட்ச, எதையும் சாராமல் இருக்கின்ற ஒரு பொருள். இப்போ நாம் இங்கே பார்க்குற பொருள்லாம் என்னதுங்க? இதெல்லாம் எதையோ சார்ந்திருக்கும். எதை சார்ந்திருக்குங்க? எதை சார்ந்திருக்குதோ அது பேர் ஆத்மா. ஆத்மா எதையோ சார்ந்திருக்குமானா ஆத்மாவுக்கு சார்பல்ல அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு இது போக போக தான் இதனுடைய ஒரு ஆழமும் இதனுடைய பயனும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த பரம் அல்லது அல்டிமேட் ரியாலிட்டி என்பது இருக்கின்ற பொருள், அது பேர் சத்து.
பரம்சத்து, பரம்பொருள், பரம வஸ்து அப்படின்னு சொல்லலாம். வஸ்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா ரெண்டுத்தையும் அதில் அடக்கிடலாம். அறிவுடைய பொருளையும் வஸ்துன்னு சொல்லலாம், அறிவற்றதையும் வஸ்துன்னு சொல்லலாம். பொருள்னு சொல்லிட்டோம்னா அது வந்து அறிவற்றதாக போயிடும். அறிவுடைய நம்ம பொருள்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, இந்த பொருள் அந்த பொருள்ன்றோம். அறிவு வந்து ஒரு பொருள்னு சொல்ல மாட்டோம். அதனால் பரம்பொருள்னு சொல்வது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. பரம வஸ்துன்னு சொல்லலாம். வஸ்துங்கிறது சைதன்யம்ங்கிற அறிவுக்கும் பொருந்தும். பரம வஸ்து, ஆத்ம வஸ்துன்னு சொல்லலாம். சாதாரண வீடு, கல், ஆகாயம், மண், இதெல்லாம் கூட வஸ்துன்னு சொல்லலாம். இந்த வஸ்துவை பற்றி படிக்கிறதுனால அது வாஸ்தவம், வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறேன். எதெல்லாம் இருக்குதோ அது எப்படி இருக்குதோ அதை பற்றி படிக்கிறது வாஸ்து சாஸ்திரம். சில சமயம் சொல்லும்போது அது வாஸ்தவம் தாங்க அப்படிங்கிறோம், அது உண்மைதான் அர்த்தம். அப்போது மெய்யான உண்மையான கடைசி பொருள் எது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி ஃபிலாசபின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தில் ரொம்ப முக்கியமானது. பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாம் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை பொருள் இருக்குது இந்த உலகத்தில், இதெல்லாம் எதனால் ஆகப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு சில பேர் சொல்கிறாங்க, பஞ்சபூதங்களால் ஆனது சார், அதான் இருக்கிறதுலே சுலபம், ஆகாசம், வாயு, அப்புறம் அக்னி, நீர், நிலம். எந்த பொருள் எடுத்தாலும் இந்த ஐந்தும் கலந்துருக்கும், கொஞ்சம் கூட எச்சா இருக்கும், கம்மியாக இருக்கலாமே தவிர இந்த ஐந்துக்குள்ளே அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறது அந்த சரியான முறை இல்லைங்க, அஞ்சு நீங்கள் ஆகாயம் வாயுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒரு மேட்டருடைய ஸ்டேட் தான். ஒரு பொருள் இருக்குதுன்னா அது பல ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ தண்ணி எடுத்துக்கங்க, அதை நீங்கள் நீருங்கிறீங்க, அப்புறம் அது வந்து பனிக்கட்டியாக மாறிடுச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் நிலம்ங்கிறீங்க, கெட்டியாக இருக்கிறதுனால. அப்போ திடம், திரவம், அது நல்லா கொதிச்சு ஆகுனா வாயு. அப்போ மூணும் ஒரு பொருள் தானே, நீங்கள் எதுக்கு பஞ்சபூதம் சொல்லிட்டு வாயு அக்னி என்ன சொல்கிறீங்க? இப்போ அக்னி கொடுத்த உடனே தண்ணி ஆவி ஆகுது. அப்போது அக்னி, வாயு, நீர், நிலம் எல்லாம் ஒரு பொருள் தானே. அப்போ பொருள், ஆகாயம், இப்படி ரெண்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எப்படியோ நீங்கள் வச்சுங்க, எனக்கு வேண்டியது இங்கே பொருள் எத்தனை இருக்குதோ அதை நீங்கள் வகைப்படுத்தி கொடுங்க. எல்லா பொருளையும் பேர் கொடுத்துட்டிங்கன்னா என்னால் முடியாது. இப்போ இந்த ரூமில் இருக்கக்கூடிய பொருள் பார்த்தா அயன் பாக்ஸ் இருக்குது, சேர் இருக்குது, படிக்கட்டு இருக்குது, லேப்டாப் இருக்குது, கேமரா இருக்குது, இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, எத்தனையோ பொருளை நான் இங்கேயே நான் சொல்கிறேன், இந்த அறையில் என் கண் முன்னாடி இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் பொருளை நான் சொல்லும்பொழுது இத்தனை உயிரினங்கள், எத்தனை பட்சிகள், எத்தனை மரங்கள், எத்தனை இலைகள், எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் சின்ன பாக்ஸை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த பாக்ஸில் இருக்கிறதுக்கு அடிப்படையான பொருள் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ரிசர்ச் மெத்தடாலஜி, எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது. அல்டிமேட் ரியாலிட்டி என்பதை பரம வஸ்து, பரம்பொருள், தமிழில் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்கிறார். வள்ளுவரும் சொல்கிறார், எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறார். அந்த மெய்ப்பொருளுங்கிறது வந்து நம்ம பேச்சு வாக்கில் பேசுகிற அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமோ கடைசியான உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு அது பார்ப்பது. விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, பஞ்சபூதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்கிறாங்க. ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அதுக்கு எண்ணற்ற கெமிக்கல்ஸ் இருக்குது சார், அது ரெண்டாக போட்டுடலாம், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போல்லாம் சொல்கிறாங்க ஆர்கானிக் ஃபுட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ்னால் இன்ஆர்கானிக் பொருளை போடாதது. ஆர்கானிக்னால் உயிரோடு இருக்கிற பொருள்லேருந்து மக்கின பொருள் வச்சு, ஆர்கானிக்னால் உயிரோடைய பொருள், இறந்த பிறகு என்ன மிச்சமாக அதுவும் உயிர்னு தான் வச்சுக்குவோம், அது ஆர்கானிக் அங்ககம்னு சொல்கிறோம். இன்ஆர்கானிக்கை வந்து அனங்ககம்னு சொல்கிறோம். இப்படி ரெண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை இருக்குதுன்னு சொன்னால் அதில் நிறைய கோடிக்கணக்கானது இருக்குது. சரி, நீங்கள் வாங்க அப்படின்னா, நீங்கள் யாருன்னா, நான் ஒரு ஃபிசிசிஸ்ட்டு, நான் பௌதிக ஆராய்ச்சி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எத்தனை இருக்குதுன்னு சொல்லும்போது, என்ன கேட்டோம்னா இந்த இடத்துல 118 விதமான அணுக்களால் ஆகப்பட்டது இருக்குது. அந்த 118 அணுக்களும் ஒன்னோட ஒரு 5, 5, 10, 10 பண்ணி சேர்த்தோம்னா சிமெண்ட்டு, கான்கிரீட்டு, கருங்கல், மண், தண்ணி, இப்படிலாம் எத்தனை ஒன்றாகும். இப்போ தெர்மோகோல், பிளாஸ்டிக்குன்னெலாம் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் இந்த 118 அணுக்களால் ஆனது. நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறார், அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ண, நீங்கள் எதனை சார் இந்த 118லாம் எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான், எல்லாமே அடிப்படையில் எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் தான் சார். ஒரு அணு எடுத்துட்டால் இதாக இருக்கும், இதில் கூட குறைச்சல் நம்பர் போடும்போது நீங்கள் வந்து ஹைட்ரஜனுங்கிறீங்க, அப்புறம் ஹீலியம்ங்கிறீங்க, இப்படி நீங்கள்
பேரெல்லாம் இந்த 118 உங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், மூணு தான் இருக்குது சார் அப்படின்பா. அதுக்கும் கீழே ஆராய்ச்சி பண்ணுற ஒருத்தர் அது யாரோ ஒருத்தர் கடைசியில் உட்காந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நான் வந்து பார்ட்டிகல் ஃபிசிஸ்டார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இருக்கிறது எல்லாமே பார்ட்டிகல்ஸ் தான், துகள் தார், துகளும் ஆற்றலும் தார். அப்புறம் அது ரெண்டும் இருக்கிறதுக்கு இடம் தேவைப்படும் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இடம் பொருள் இது ரெண்டு தான் சார். அப்புறம் ஒருத்தர் ஜோதிடர் இருக்கிறார், நீங்கள் என்ன காலத்தை விட்டுட்டீங்க, காலம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, எத்தனை தான் இருக்குது அப்படின்னு கணக்கு போடும் பொழுது ஒவ்வொருத்தருடைய பார்வையில் 5 சொல்லலாம், 118 சொல்லலாம், 3 சொல்லலாம், 2 சொல்லலாம். எனக்கு வேண்டியது அல்டிமேட்டாக 1 சொல்லுங்கள், அதுதான் பரம் வஸ்து. அது 2 இருக்கக்கூடாது. 2 இருந்ததுன்னா அது பரம்னு சொல்ல முடியாது. இதுக்கு இது பரமாக இருக்கும், அதுக்கு அது பரமாக இருக்கும், ரெண்டுக்கும் பரம் எதுன்னு நான் கேட்குறேன். பரம்னா அதுக்கு அப்பாற்பட்டது, இது ரெண்டுத்துக்கும் உண்டானது, இதற்கு ரெண்டு காரணமானது, ஆதி காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது காலம், இடம், பொருள் இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஆனால் உணர்வுன்னு ஒன்று இருக்குது இல்லை, இந்த எந்த கணக்கில் போடுவாங்க? இத்தனை பேரும் ஃபிசிசிஸ்டோ கெமிஸ்ட்டு பார்ட்டிகல் ஃபிசிசிஸ்ட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசும் பொழுது இருக்கிற பொருளெல்லாம் சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்ககிட்ட ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குதே, அதுவும் பரம்பொருளில் ஒன்றத்தில் சேரணும் இல்லை, அடிப்படை பொருள் கூட்டத்தில் அது ஒன்று வைக்கலாமே. அதனால் நான் என்ன செய்கிறேன், காலம், இடம், பொருள், உணர்வு இந்த மூன்றுக்கும் ஒரு ஆதி காரணம் ஒன்று இருக்கணும், அந்த காரணத்துக்கும் காரணமல்லாத ஒன்று இருக்கணும், அதைத்தான் நான் பரம்னு சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம ஒரு பேச்சுக்கு நிறுத்துவோம். இப்போது இந்த விசாரணையை நம்ம செய்வதற்கு நமக்கு நிறைய டேட்டா வேணும். முதல்ல என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் தான் அதுக்கு வந்து பொதுவான காரணப்பொருள் ஒன்று கண்டுபிடிக்க முடியும். முதல்ல இந்த விசாரணைக்கு தேவையான போதிய அறிவு நமக்கு வேணும். சாதாரண குடியானவனுக்கு இப்போ நம்ம பேசுகிற ஒரு பொருளும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுவான்? எனக்கு தெரிஞ்ச வீடு வாசல் காடு கழனி இந்த மாடுங்க இவ்வளோ தான் சார் தெரியும், கோழிங்க தான் தெரியும், இதுதான் இருக்குதுன்னு சொல்லுவான். ஏன்ப்பா வானத்தை விட்டுட்டியானா? ஆ இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு எல்லையே ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ கெமிஸ்ட்னு சொன்னால் 118 ஃபிசிசிஸ்ட்னா அதெல்லாம் வேறு மாதிரி சொல்கிறாரு. நாம் எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு முறையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அறிவதற்கு, அந்த பரம்பொருளை அறிவதற்கு என்ன முறை, அது ஒரு பிரமாணம்னு பேர். இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது தான் இன்றைய முன்னுரையில் தலைப்பு. இதுக்கு பேர் எபிஸ்டமாலஜி அல்லது பிரமாண இயல் என்று பெயர். எபிஸ்டமாலஜின்னா எல்லாம் இதிலிருந்து தோன்றுகின்றது என்று கண்டுபிடிக்கின்ற ஒரு ஆராய்ச்சி முறை. இந்த ஆராய்ச்சி ஃபிலாசபர்ஸு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப மரியாதை கொடுத்து உலகத்திலலாம் போற்றிக்கொள்கிற இருக்கலாம், நீட்சே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் ஜெர்மனில், மிக சிறந்த அறிஞர். சார்த்ரே அப்படின்னு ஒரு ஃப்ரான்ஸில் ஒருத்தர் இருந்தார், ஃப்ரெஞ்சு. கேமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இவர் ஒரு ஆங்கிலேயர். இவங்க மூணு பேரும் என்ன ஒரு கான்செப்ட் இருக்கும், அது பேர் எக்ஸிஸ்டன்சியலிசம், இருத்தல் பற்றிய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க வந்து கம்யூனிசம் பேசுகிறவங்க, அப்புறம் நாத்திகவாதிகள், இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியது நீங்கள் சொல்கிற மாதிரி அல்டிமேட் கடைசி பொருள் வந்து கடவுள்னு சொல்ல போகிறீங்க, உங்களுடைய ஃப்ராடெல்லாம் எனக்கு தெரியும், உங்களெல்லாம் உங்களோட பேச இஷ்டம் இல்லை, இந்த பரம்பொருள் பற்றி பேச்செல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு என்ன இருக்குதோ எங்களால் என்ன அறியப்படுகிறோமோ அதுதான் இருக்குது, இதுக்கு அல்டிமேட்னு ஒன்றுலாம் கிடையாது. அப்படி பேசுனீங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி ஒரு சாமி கொண்டாந்து வீட்டில் விட்டுருவீங்க, அதனால் வேண்டாம் சாமி நீங்கள் ஆளை விட்டு போங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் படைக்கவில்லை அப்படின்ற சொல்கிறதில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. இந்த அவங்கள சத்தா விசாரம் பண்ணுறவங்க தான், அவங்களுக்குள்ளே சத்தான்னு கேட்கும்பொழுது என்னங்க சத்தா என்னென்ன இருக்கிறது தான் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இல்லைங்க இதெல்லாம் இல்லாத போது ஒன்று இருந்ததே, இப்போ இருக்கிறது இருக்குது இல்லையா, அதை தானே வச்சு வாழ்ந்துட்டுருக்குற, இருக்கிறத வச்சு பாரு, இருக்கிறத வச்சு பொழைச்சிக்க, எதுக்கு இல்லாததை பற்றி நீ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்குற, அதெல்லாம் தேவையற்ற, அது ரொம்ப சாப்பிட்டுட்டு கொழுப்பு எடுத்தவங்களுக்கு ஓய்வு கிடைக்கலன்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நீ வந்து பாட்டாளி, நீ உழைப்பாளி, கடன் வாங்கி குடும்பம் நடத்துகிற என்னன்னு பாரு. அதனால் கடவுள் படைத்தாருன்னு அந்த கொள்கையெல்லாம் வேண்டாம், மனிதனுக்கு எந்த நோக்கமும் இல்லைங்கிறார், மனிதன் மோட்சம் அடையணும், அவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது, சாப்பிடணும், தூங்கணும், இன்பம் அனுபவிக்கணும், இந்த உடம்பு தான் ஆத்மா,
உடம்பு போயிடுச்சுன்னா ஆத்மா போயிடும். உடம்பு தான் நீ, உடம்பு தான் ஆத்மா. உடம்பு அழிஞ்சுதுன்னா நீ போயிட்ட. தர்மம் பாவம் புண்ணியம்லாம் கிடையாது. அதுக்கு மறுபடியும் பிறக்கணும்னு ஒன்று கணக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. பிழைச்சிக்க, பலசாலியாக இருந்து பிழைச்சிக்க, அறிவாளியாக இருந்து பிழைச்சிக்க. அதனால் மனிதன் படைக்கப்படவில்லை, அவன் தற்காலிகமாக எப்படி வந்துட்டான் இந்த பூமியில், ஏன் வந்தான்லாம் கேள்வி கிடையாது. இருக்குது பார்த்து பிழைச்சிக்க அப்படின்னு பிழைப்பு வாழ்க்கையை மட்டும் சொல்லி கொடுக்குறாங்க இவங்க. அவரவர் இஷ்டம் போல வாழ்க்கையில் வாழ்ந்து கொள்ளலாம், அதுக்கு சுதந்திரமும் தேர்வும் உண்டு அப்படின்னு இவங்களுடைய நோக்கங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்கின்ற சுதந்திரம் இருக்கிறது. இப்படி தான் வாழணும்னு கணக்கு இல்லை. இப்போ மிருகங்களுக்கு இப்படி தான் இருக்குதுன்னு ஒரு சுதந்திரம் இல்லாத தன்மை இருக்கிறத பார்க்குறோம். நாய்க்கு என்ன சுதந்திரம் இருக்குது, ஒரு குருவிக்கு என்ன சுதந்திரம் இருக்குது, அதனுடைய வாழ்க்கை முறையே ஒரு 5-10 பொருளால் அடங்கி போகிறது. ஆனால் மனிதனுக்கு நிறைய சுதந்திரம் இருக்குது. அவன் மாடி வீடு கட்டலாம், தரையில் படுத்துக்கலாம், ஏசியிலே இருக்கலாம், எங்கே வேணால் ஊர் சுற்றலாம், என்ன வேணால், அவனுடைய சுதந்திரம் இருக்குது. சுதந்திரம் இருப்பதனால தேர்வும் இருக்கிறது. அதுலேருந்து இவன் தேர்ந்து செய்துக்கான், நான் இப்படி வாழப்போகிறேன், நான் இப்படி வாழப்போகிறேன், நான் பாட்டு பாடியே பிழைச்சிக்குவேன், நான் வந்து சொல்லி கொடுத்தே பிழைச்சிக்குவேன், நான் சமையல் பண்ணி பிழைச்சிக்குவேன், நான் அயன் பாக்ஸில் இஸ்திரி போட்டு நான் பிழைச்சிக்குவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கைக்கு சுதந்திரமும் அவர்கள் தலைக்கு தேர்வும் இருக்கிறது. இதை தவிர வேறு என்ன பேசுறது இருக்குது, எல்லாம் பிழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களும் சத்தா விசாரத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, கடவுள் இல்லை, என்னென்ன நீ இருக்குதுன்னு சொல்கிறே அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூறுபடுத்தி ஒன்றா சேர்த்தெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, சத்தா விசாரம் எவ்வளோ முக்கியமானதுன்னு இவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம பார்ப்போம், ஒருவேளை அந்த சத்தான்னு சொல்லக்கூடிய பொருள் நீயாக இருந்துட்டினா அதை நீ எப்பவுமே இழந்துடுவையே. இல்லைன்னா நீ என்ன நினச்சிட்ருக்கிற, உன்னை சாதாரண மனிதன் போட்டி இந்த உலகத்தில் வாழ்கின்றது, இன்றைக்கி நீ உடம்பில் உரமும் ஆற்றலும் இருக்கும்போது நீ ஜெயிச்சிடலாம், நாளைக்கு உனக்கு 70-80 வயசாகின பிறகு உன் உடம்பில் சம்பாதிக்க வாழ்க்கை இல்லாமல் முடியாத போது உன்னை யார் காப்பாற்றுவாங்க? அப்போ பென்ஷன் திட்டம் வேணும் இல்லையா, அப்போ உனக்கு காப்பாற்றணும் ஒரு சமுதாயம் வேணும் இல்லையா. இவங்க சொல்கிறபடி பார்த்தோம்னா, அவர் ஒரு இஷ்டம் போல் வாழ்துன்னு சொன்னோம்னா, நீ இது வந்து இளம் வயதில் இருக்கிறவன் பேசுகிற பேச்சு, இது 20-40 வயசில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பொருத்தமாக இருக்கும். பெத்த குழந்தை எப்படி நீங்கள் விட்டுற முடியும், உன் இஷ்டம்ப்பா நீ இப்படி வளர்ந்துக்கன்னு சொல்ல முடியுமா, சமுதாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா. அதனால் இவங்களுடைய மனிதனுக்கு நோக்கம் இல்லை என்று சொல்வதும், கடவுள் இல்லைன்னு சொல்வதும், அவர் இஷ்டம் போல் வாழுதல்னு சொல்வதும் எனக்கு ஒரு தத்துவமாக தெரியவில்லை. அதனால் தத்துவம்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு நோக்கம், அதில் ஒரு உண்மை அடங்கியிருக்கணும், அது உன்னை உயர்த்தி கொண்டு போய் உன்னுடைய பரம வஸ்துவில் கொண்டு போய் சேர்க்கணும், அதில் நீ நிம்மதி அடையணும், ஆனந்தத்தை நீ பெறணும். இதனால் ஆனந்தம் யாருக்கும் கிடையாது. இவங்க சொல்கிற முறையில் பார்த்தோம்னு சொன்னால், ஆனந்தம் என்பது அவன் சம்பாதிச்சிக்க வேண்டியது. ஒருத்தனுக்கு அதிகமாக கிடைக்கும், ஒருத்தனுக்கு கம்மியாக கிடைக்கும், கிடைச்சவன் இழந்துருவான், இதெல்லாம் இருக்கும். ஆனால் நாம் என்ன கண்டுபிடிப்போம், ஆனந்தம்தான் நீ என்று கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த சத்தா விசாரம் தேவை. சத் என்பது ஆனந்தம்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்முடைய முறைப்படி வருவோம். ஒரு சாதாரண குடியானவங்கிட்ட போய் எத்தனை இருக்குதுப்பா இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு கேட்டாங்க. அவன் ரொம்ப சுலபமாக சொல்லுவான், நான் இருக்கிறேன் சார், என்னை சுற்றி உலகம் இருக்குது சார், அந்த உலகத்துலேருந்து எத்தனை வேணால் போடுங்க சார், நான் ஒருத்தன்தான், ஆனால் உலகம் கோடி, 1 கோடி, 1 இது அளவு, அளவற்றது, அளவற்றது ஒன்று இருக்குது, அளவுடையது ஒன்று இருக்குது சார். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் சொல்ல மாட்டான், நான் இருக்கிறேன் சார், நான் உண்டு, இந்த உலகம் உண்டுன்னு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவான். இது தாங்க இருக்கிறதுலே மிக எளிமையான வகைப்பாடு. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் 5 2 108 3 சொன்னி எத்தனையோ நம்ம பேசணும், இதெல்லாம் எண்ணிக்கையும் வேண்டாம், இருக்கிறது இருந்துட்டு அனுபவிச்சு போன்னு சொல்லக்கூடிய தத்துவங்களையும் பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே இருப்பதை நாம் 2 போட்டுடலாம். அறிபவனாகிய நான், என்னால் அறியப்படும் அனுபவிக்கப்படும் உலகம் இது தாங்க. அப்போ நான் என்பதற்கு அகம் என்று பெயர், என்னை சுற்றி இருப்பதற்கு நான் எதையெல்லாம் அறிகிறேனோ அதுக்கு பெயர் இதம் என்று பெயர், அகம் இதம் என்று பெயர். இன்னொரு பெயர் சொன்னோம்னு சொன்னால், நான் இந்த உலகத்தை அனுபவிப்பதாலும் அறிவதாலும் எனக்கு திருக் என்று பெயர், எதெல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகிறதோ அதெல்லாம் திருஷ்யம் என்று பெயர். ஒருவேளை என்னுடைய மகன் என் முன்னாடி வந்து நின்னால் கூட அவனை திருக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் தான் அவனை பார்க்கிறவன், எனக்கு அவன் பார்க்கிடும் பொருள் தான், அதனால் அவன் திருஷ்யம் தான்.
அவன் வந்து என்ன திருக்குன்னு சொல்ல மாட்டான், திருஷ்யன்னு சொல்லுவான். இப்படி ஒன்றா சொல்லிக்கிட்டான். நாம் எல்லாருமே திருஷ்யம் என்று சொல்வது உடம்பை தான். உடம்புக்குள்ளிருந்து பார்க்கின்ற நான் திருக்கு. நான் என் உடம்பையே நான் பார்க்குறேன், அதனால் எனக்கு இது திருஷ்யம் தான். இருக்கிறதே திருக்கு திருஷ்யம் என்று ரெண்டு தான் இருக்கிறது என்று சத்தா விசாரத்தில் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த ரெண்டுத்தருடைய சத்து என்னன்னு பார்க்கணும். அது என்ன சார் சத்து சத்துங்கிறீங்க? ஒரு பொருள் சத்து இருந்ததுன்னா அது பொருள் இருக்கும், சத்தை எடுத்துன்னா அந்த பொருள் இருக்காது. உதாரணமாக இந்த இடத்தை நம்ம எடுத்துக்கோ. இது பானைன்னு சொல்கிறீங்க, இந்த பானை இருக்கிறதுன்னு சொல்கிறோம். நான் உடனடியாக சொல்கிறேன், இது களிமண் இருக்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, தப்புன்னு சொல்ல போகிறீங்களா? பானை இருக்கிறதுன்னு சொல்கிறோம், இன்னொருத்தர் சொல்கிறாரு களிமண் இருக்குதுன்னு சொல்கிறாரு, அப்போ ரெண்டு பொருள் இருக்குதா இந்த இடத்துல? அப்போ குடியான வந்து சொல்கிறான், சார் சண்டை போட்டிக்காதுங்க சார், பானையும் களிமணும் ஒன்று தான் சார் அப்படின்னு. அப்போ ஏன் ரெண்டு பேர் வச்சுருக்கிறாங்க? ஒரு பொருளுக்கு எதுக்கு ரெண்டு பேர் வைக்கணும் சார்? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ரொம்ப படித்தவங்க பேசுகிறீங்க, ஆனால் பேசுகிறது பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு தெரியும். நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சார், பானையில் தண்ணு மொண்டு வைக்கலாம் சார், களிமண்ணில் மொண்டு வைக்க முடியாது சார். இது களிமண்ணாகவும் இருக்குது பானையமாக இருக்குது சார். அப்போ ரெண்டு பொருளாக இருக்குதுன்னா ஒரு பொருள் தான் சார் இருக்குது அப்படின்னு. அப்போ சொல்லுவான், இப்போ ரெண்டு பொருளுக்குன்னா ரெண்டு பேர் ஏன் வச்சுருக்குறோன்னு சொன்னேன். ஏன் சார் இந்த மண்ணை பானையாகவும் பண்ணலாம், டம்ளராகவும் பண்ணலாம், தட்டாகவும் பண்ணலாம் இல்லை? அதனால் மண்ணு தானே சார் இருக்குது. இந்த மீன் இப்போ மூணு பொருளெல்லாம் வந்து அதன் மீது சுமத்தப்பட்ட ஒரு வடிவம் தானே சார் அப்படின்னு அவன் சொல்கிறான். வெரி குட். அந்த அளவுக்கு நமக்கு அவன் வந்து வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அப்போ இந்த பானைங்கிறது எந்த கேட்டகரியில் போட போகிறீங்க, மண்ணுங்கிறது எதில் போட போகிறீங்க, இருக்குதுங்கிறத போடுவீங்கன்னா இல்லைங்கிறதுல போடுவீங்க சார்? ரெண்டும் இருக்கிறது. இப்போ ரெண்டும் இருக்குதுன்னா ரெண்டு தனித்தனியாக பிரித்து காட்டுங்க. இல்லை சார் ஒன்று தான் இருக்குது. இந்த ரெண்டுத்தில் எது ஒன்று இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது குடியானவர் சொல்லுவான், மண்ணு தான் சார் இருக்குது, பானையும் அதை சார்ந்து இருக்குது சார். இருக்குதுங்கிறதுக்கு சத்தான்னு பேர் வச்சிடலாமா? சரிங்க. இதில் எது சத்துங்க? மண்ணு தான் சார் சத்து. பானைக்கு சத்து கிடையாது. மண் போயிடுச்சுன்னா செத்து போயிடும் அது. ஓ, செத்து போகுதுங்கிறது அதான் அர்த்தம். சத்து போயிடுச்சுன்னா அந்த பொருள் இருக்காது. இப்போ பானை இருக்கும் இல்லாமல் போயிடும். எப்போ இருக்கும்? சத்து இருந்தால் இருக்கும், மண் இருந்தால் இருக்கும். மண் இல்லைன்னு சொன்னால் பானையும் போய்விடும். அப்போ பானைக்கு சத்து அல்ல, அசத்து, அது சத்தற்றது. மண் எப்பொழுதும் சத்து, அதுக்கு இல்லாமல் போவது என்பதே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதுதான் சத்தா விசாரம். எந்த பொருள் எடுத்தாலும் நாம் சத்தை கண்டுபிடிக்க தெரியணும். பானையில் எடுத்தவுடனே குடியானவன், பானைக்கு என்னப்பா சத்து? மண் சார். சரி, இந்த அகலுக்கு எதுப்பா சத்து? மண் சார். இந்த குட்டி சொப்புக்கு எது சார் சத்து? மண் சார். அப்போ ஒரே சத்து எத்தனை வடிவங்களை எடுக்குது பாருங்கள். அப்போ வடிவங்களுக்கு நாம் பேர் கொடுப்போமா? அது பேர் ஆகாரம்னு பேர் படும். வடிவத்துக்கு பேர் ஆகாரம். நம்ம ஆகாரம்னா சாப்பிட்றதவன் நினச்சிட்ருக்குறோம். ஆகிருதி அப்படின்னா சொல்லலாம், ஆகாரம் அல்லது ஆகிருதி. இப்போ இந்த ஆகிருதி என்ற பானை எத்தனை ஆகிருதிகள் இருக்கும்? எத்தனை வேணால் இருக்கலாம். ஆனால் ஆகிருதிக்கு ஆதாரங்கிறது ஒன்று தான். அதைத்தான் நமக்கு ஆக போகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை ஆகிருதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, நானுங்கிற ஒரு ஆகிருதி, உலகங்கிற ஒரு ஆகிருதி. இப்போ ரெண்டுத்துக்கும் சத்து ஒன்று தானே இருக்க முடியும்? ஆகிருதியில் எத்தனை இருந்தாலும் சத்து எப்படி இருக்கும்? ஒன்று இருக்கும். அந்த ஒன்றைத்தான் இப்பொழுது ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்குறோம். அது எல்லாமாக இருக்கிறதுனால அது ஆகிருதி இருக்கக்கூடாது. அந்த சத்து ஒரு ஆகிருதி இருந்துடுச்சுன்னு சொன்னாக்கும் அந்த ஆகிருதிக்கு ஒரு சத்து தேடுவோம். அதனால் சத்துக்கு ஆகிருதி இருக்கக்கூடாது. ஆகிருதி இருந்துருச்சுன்னா இன்னொரு ஆகிருதியாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்க வரும். இப்பொழுது நமக்கு ரெண்டு ஆகிருதிகள், திருக்கு திருஷ்யம் என்ற ரெண்டு ஆகிருதிகள் இருக்கிறது. இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒன்று, ஆகிருதி அற்ற ஒன்று இருக்கணும். அது பேர் சத்தா. அது இருத்தல் மட்டும்தான், அது இருத்தல் மட்டும் உடையது. அந்த இருத்தல் மட்டும்தான் பல ஆகிருதிகள் எடுத்து அதுவாக இருக்கிறது, இதுவாக இருக்கிறது, பலவாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். பலவாக இருப்பதிலே
ஒன்றாக இருப்பது தான் சத்து என்று சொல்கிறோம். அந்த சத்து எப்படிப்பட்டது? இந்த திருக்கு திருஷ்யம் என்பதையும் மறுபடியும் நாம் எப்படி பார்த்து போகணும்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். நான் என்பது சப்ஜெக்ட்டு, எனக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட்டு. இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம், நான் சித்து, மீதி எல்லாம் ஜடம். இதுதான் கடைசியாக வரும். ரெண்டு விதமான ஆகிருதிகளை பார்க்குறோம், ஒன்று அறிவுடையது, இன்னொன்று அறிவற்றது. ஏன் சார் அறிவுற்று அறிவு கூட ஆகிருதி இருக்குதான்னா, ஆகிருதி இருக்குது. எனக்கு ஒரு ஆகிருதி இருக்குது, நான் அறிபவன் தான், எனக்கு ஒரு வடிவம் இருக்குதுங்க, நான் மானசன்ற ஒரு ஆகிருதி எனக்கு இருக்குது சார். என்ன மானசன்? என்ன யாரும் கெட்டவன்னு சொல்லிடக்கூடாது சார். என்ன நல்லவன் சொல்கிறோம், நான் தர்மவான் சார், ஒரு எறும்பு கூட நான் தீங்கு பண்ணதே கிடையாது அப்படின்னு அவனுக்கு ஒரு வடிவம் வச்சுக்கிறான் இல்லையா, அப்போ அவனுடைய ஆகிருதி. இன்னொருத்த வந்து உன்னுடைய நானுங்கிற அவன் சொல்கிறான் அறிவுடையவன், உங்களுடைய ஆகிருதி என்னங்க சார்னா, நான் ஒரு பாடகன் சார், இசை தவிர உலகத்தில் வேறு என்ன சார் இது, இறை செய்தான் கடவுளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிறை ஒரு பொருள் சார், இந்த இசை மூலம்தான் எனக்கு இன்பமே இருக்கிறது சார், என்னை இசையை பிடுங்கிட்டோம்னா நான் செத்து போயிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இசைங்கிற ஞானம்ங்கிற இசை ஞானம் அவனுக்கு ஒரு ஆகிருதியாக இருக்கிறது. அப்போ ஆகிருதிங்கிறது சித்துக்கும் இருக்கிறது, ஜடத்துக்கும் இருக்குது. அவன் வாசிக்கிற கடமோ அல்லது அந்த மிருதங்கமோ அதுக்கு ஒரு உருவம் இருக்கிறது ஆகிருதி. பாடுகின்ற தனக்கும் அறிவுடையவனுக்கும் ஒரு ஆகிருதி, பாடகன் இசைஞன் அப்படிங்கிற ஒன்று இருக்கிறது. இப்போ நான் கேட்குறது, இந்த ஆகிருதிகள்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்து தான் கேட்குறான். ஆகிருதிகளெல்லாம் சார்புடையதுன்னு சொன்னேன், பானை இது ஒரு ஆகிருதி, இது ஒரு ஆகிருதி, ரெண்டுத்துக்கும் ஆதாரம் மண், பொதுவாக இருக்கிறது, அதில் எந்த பேதமும் இல்லை. பேதங்களெல்லாம் ஆகிருதியில், அந்த சத் என்ற மண்ணுக்கு அபேதமாக வேற்றுமை இல்லாமல் ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு ரெண்டாவதாக இருந்ததுன்னு சொன்னால் அது ஆகிருதி ஆகிடும், அது திருஷ்யமாயிடும் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். சரிங்க, இப்போது இதுக்கு சத்தாபத்திய ஆராய்ச்சி வந்துட்டோம். நான் என்ன பண்ணேன், இந்த சத்தா என்பதை எப்படி வந்து இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதில் சேட் பாட் அப்படின்னு ஒன்று இருக்கிறது, அதில் நான் கேட்குறேன் அல்டிமேட் ரியாலிட்டினா என்ன அப்படின்னு அது கேட்கும் பொழுது அதுவும் வந்து சுருக்கமாக கொடுக்குது. எனக்கு பிடிச்சிருந்தது, அது சொல்லுது, மாறுகின்ற அனைத்து சம்பவங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் மாறாத மெய்ப்பொருள் அப்படின்னு அது இங்கிலீஷில் கொடுத்தது, அது தமிழில் கொடுத்துருக்குறேன், தமிழில் கேட்டாலும் அது கொடுக்கும். மாறுகின்றதெல்லாம் என்ன, இப்போ நம்ம சொன்னோம் ஆகாரங்கள், ஆகிருதிகள், அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் மாறாத பொருள் அப்படின்னு அது எல்லா புஸ்தகத்தையும் இப்போ மனிதனுடைய அறிவெல்லாம் சேர்த்துட்டு அது பிழிஞ்சு எடுத்து கொடுத்தான் சாட்பாட். மனிதன் கடந்த 100-200 வருஷங்களாக ஆராய்ச்சி பண்ணி சேமிக்கப்பட்ட அத்தனை அறிவு பொருள்களிலும் தேடி பிடித்து, நான் கேட்ட கேள்வி எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லா தத்துவங்களையும் பிழிஞ்செடுத்து அது கொடுத்துருக்குது. அது வந்து லட்சணத்தை தான் கொடுத்துருக்குது, அது எந்த பொருளும் சொல்லலை. அங்கே தான் சாட்பாட்டு கூட ஒரு எல்லை இருக்கிறது. அது சொல்வது உண்மைதான், ஆகிருதிகள் அனைத்து அனைத்திற்கும் ஆதாரமாக ஆகிருதியற்ற ஒரு பொருள், மாறாத பொருள் இருக்கும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொல்லுது. அது என்னன்னு அதை கேட்டேன். அந்த அல்டிமேட் ரியாலிட்டிங்கிறதே சாட்பாட் நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது, இதை பற்றி தத்துவ விஞ்ஞானிகள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள், நான் எதுவும் முடிவாக சொல்ல விரும்பவில்லை. சரி, ஏதாவது அவங்க என்ன தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு சிலர் அதை கடவுள் என்கிறார்கள், அதுதான் சொல்லுது, ஒரு சிலர் அது அறிவற்ற சக்தி என்கிறார்கள், ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க, ஒரு சில பேர் அது ஒரு வகை கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு முடிவாக அது பதில் சொல்லாமல் போயிடுச்சு. இப்போ நாம் அது முடிவாக என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதையும் நான் மறுபடியும் சாட்பாட்கிட்டேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அதை என்ன பண்ணி புரிஞ்சுனா, இத்தனையும் நம்ம ரெண்டு வாதங்களை வச்சிடலாம். ஒன்று கடவுள் ஒரு வகை கான்ஷியஸ் அப்படிங்கிறதுனால அது அறிவுன்னு வச்சுக்குவோம். இன்னொன்று அறிவற்ற சக்தி, சித்து ஜடம்னாக ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா தான் அந்த சத்தா இருக்கணும். அந்த சத்தா என்று சொல்லக்கூடிய அல்டிமேட் ரியாலிட்டி அல்லது பரம் வஸ்து ஒன்று சித்தாக இருக்கணும், ஒன்று ஜடமாக இருக்கணும். இந்த ரெண்டு வாதத்தில் நாம் இந்த சத்தா விசாரத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். ஒன்றுக்கு பேர்
பொருள் முதல் வாதம், இன்னொன்றுக்கு பெயர் கருத்து முதல் வாதம். மெட்டீரியலிஸ்ட், ஐடியலிஸ்ட் அப்படின்னு பிரிக்கலாம். மெட்டீரியலிஸ்ட்னா எல்லாம் பொருள் தான், இங்கே அறிவுன்றதே கிடையாது, எல்லாம் அறிவு தான், இங்கே பொருள்ன்றதே கிடையாது அப்படின்னு சொல்ல ரெண்டு வாதங்கள் இருக்குது. அப்போ முதல்ல எது இருந்தது? அறிவு இருந்ததா பொருள் இருந்ததா? அறிவெல்லாம் கிடையாதுங்க, பொருள் தான் இருந்தது. அந்த பொருள் ஒன்றோடு ஒன்று கூடி 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 அமீபா மாறிடுச்சு. அந்த அரிம்பீபாவுக்கு கொஞ்சோண்டு அறிவு இருந்தது, அது அப்படியே பல அமீபாக்கள்லாம் ஒன்றாக கூடி ஒரு கூட்டு செல்லாகி அது ஒரு புழு வடிவத்தை எடுத்தது. அதுக்கு காலெல்லாம் முளைச்சி ரெக்கையெல்லாம் முளைச்சி பூச்சியாச்சு. அந்த புழுவே ஒரு பக்கத்தில் தண்ணியில் மிதச்சு மீனாச்சு. அந்த மீன் வந்து தரைக்கு வந்து தவளையாச்சு. தவளையெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் மாறிப்பு பண்ணு ஓனான் பாம்பு முதலை இப்படி ஆச்சு. அதுங்களுக்கு கால்லாம் உயரமாகி நாலு காலில் நிற்க வச்சு உடம்புலாம் ரோமம் வந்தவுடனே பசு முதலான மிருகங்கள் ஆச்சு. ஒரு சிலதுக்கு ரக்கையை முளைக்க வச்சுக்கிட்டு பறந்து போச்சு, பறவையாச்சு. இந்த நாலு கால் மிருகம் நிமிந்து நடக்கும்போது மனித குரங்காச்சு. நிமிந்து நடந்ததில் வந்து கைகளை பயன்படுத்த உடனே கால்கள் நடப்பதற்கு மட்டும் பயன்படுத்து, கை கால் ரெண்டாக மாறிடுச்சு, மீதிகள்லாம் கால்கள் மட்டும் இருக்குது. கை கால் என்று முளைச்சவன் அவன் இதுவரைக்கும் இந்த உயிரினமெல்லாம் உலகத்தில் இருந்ததை அப்படியே பயன்படுத்திச்சு, எதுவுமே உற்பத்தி பண்ணலை. ஆனால் மனிதன் வந்தவுடனே உற்பத்தி செய்கின்ற ஒரு மனிதனானான், பேசுகின்ற ஒரு பொருளாச்சு. இப்படி அறிவு பொருளிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக அறிவு வளர்ந்து மனித அறிவுக்கு வந்திருக்கிறதுங்க. இன்னும் இதுக்கு மேலே அறிவும் வளரும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க வந்து பொருள் முதல்வாதிகள். அவங்கள கேட்டோம்னா இன்னும் மனிதனுக்கும் ஒரு சூப்பர் மனிதன் வருவான், அவனுக்கு அபார அறிவு வரும்னு ஏதாவது சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அறிவு வந்து வளர்வதாக சொல்கிறார்கள். அறிவு வளரத்தான் செய்யும், ஆனால் அறிவுக்கு அறிவான கான்ஷியஸ் வளருமா அப்படின்னு அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதனால் பொருள் முதல்வாதிகளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அது யுக்தியும் அனுமானமும் வைத்து பேசப்படுவது. இன்னொன்று கருத்து முதல்வாது, அது அறிவு தான் முதல் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல ஒரு பேரறிவு இருந்தது, அந்த பேரறிவு தான் இந்த பொருளை எல்லாம் படைத்தது. அறிவிலிருந்தே பொருள் உண்டாச்சு. அது எப்படி சார், அறிவுங்கிறதுக்கு வடிவமே கிடையாது, அது ஒரு பொருளே இல்லை, அதுலேருந்து இந்த மாதிரி கல் மண் இரும்பு இதெல்லாம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் வந்து அறிவற்றதுலேருந்து அறிவு உண்டாச்சுன்னு நீங்கள் சொல்லும்பொழுது, நான் அறிவிலேருந்து அறிவு வரக்கூடாதுன்னு ஏன் சொல்ல முடியாது? செல்லலாம் இல்லை. அறிவற்ற ஜடம் திடீர்னு அறிவு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, கான்ஷியஸ் நான் இருக்கிறேன்ற உணர்வு வந்துருச்சுங்கிறீங்க, அதுக்கு மட்டும் உங்களுக்கு நியாயமாக தெரியுது. ஆனால் வெறும் அறிவாக மட்டும் கான்ஷியஸாக இருந்தது மட்டும் பொருள்களை உண்டாக்குச்சுன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அது எப்படின்னு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா நான் இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். நாங்கள் அதுக்கு வாழ்க்கையில் இருக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பொருளுங்கிற உடம்புக்குள்ளே தான் அறிவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உடம்பு போயிடுச்சுன்னா அறிவு இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த கருத்து வருவதற்கு பிரமாணங்கள் எடுத்துட்டோம்னா உங்களுடைய கண் மூக்கு காது நேரடியாக பார்க்கின்ற பிரமாணத்தை வச்சு இந்த முடிவுக்கு தான் வர முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே முதல்ல ஒரு அறிவு தான் இருந்தது, பொருள் வந்து உனக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, நாங்கள் யுக்தியில் சொல்லலை, எங்களோட சொந்த அறிவில் சொல்லலை. அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? எங்களுக்கு சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அது சொல்கிறது. இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டாங்க, எங்கள் சொந்த அறிவு தான் நம்புவோம் அப்படின்னு ரெண்டு விதமான கூட்டங்கள் இருக்கின்றது. சொந்த அறிவை நம்புவன் சொதப்பிரமாணம் என்று பெயர், தன்னுடைய பிரமாணத்தை தான் நம்புவேன் என்று சொல்கின்ற கூட்டம். இன்னொன்று இல்லை பரதர பிரமாணம், எனக்கு என்னுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட அறிவு ஒன்று இருக்கிறது, அது சொல்லுகின்ற விஷயத்தை நான் நம்புவேன்கிறது ரெண்டு கூட்டம் இருக்கிறது. இதில் வேறொரு அறிவு ஒன்று சொல்கிறது என்று சொல்கிறவன் பாருங்கள், அவன் வந்து ஆஸ்திகன் என்று பெயர். வேறொரு அறிவு இல்லை, என்னுடைய அறிவே பகுத்தறிவே போதும் என்று சொல்பவன் நாஸ்திகன் என்று பெயர். ஆஸ்திகன் என்றால் அஸ்தி என்று சொல்வான், எனக்கு மேல் ஒரு அறிவு இருக்கிறது என்று சொல்பவன் ஆஸ்திகன் அஸ்தி. எனக்கு மேல் அறிவு இல்லை, என் அறிவில் தான் எல்லாமே இருக்குது, என்னால் எல்லாம் சொல்ல முடியும்னு சொல்கிறவன் நாஸ்திகன், அவன் இன்னொரு அறிவு இல்லை என்று சொல்பவன் என்று ரெண்டு விதமான கூட்டங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம ரெண்டு கூட்டத்தினுடைய தர்க்கத்தையும் நான் உள்ளே கொண்டு வந்து பார்த்து, ஆஸ்திகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திக்ய புத்தி நாஸ்திக்ய புத்தி இந்த ரெண்டு புத்தியும் நம்ம வந்து பார்த்து, எது உனக்கு முடிவான நிரந்தரமான மோட்சமென்ற ஆனந்தத்தை தரும்னு கண்டுபிடிப்போம். அதுதான் நமக்கு உரைகள்.
இந்த கருத்து முதல் வாதமா பொருள் முதல் வாதமா, இதெல்லாம் எனக்கு இந்த வாதத்தில் எல்லாம் இஷ்டம் இல்லை. எனக்கு எந்த வாதம் நித்தியமான ஆனந்தமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருமோ அது உண்மையாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபிலாசபியெல்லாம் மனிதனுடைய ஆனந்தத்திற்கும் அவருடைய நித்திய ஆனந்தத்துக்கும் தானே. மீதி ஆனந்தம்லாம் வந்து போகிறது. எனக்கு நித்தியானந்தம் சதானந்தம் என்று எது தருகிறதோ அது என்னுடைய ஓட்டு, அதுக்கு தான். மீதி பேருக்கு ஓட்டு கிடையாது. இப்படின்னு யாரை வந்து ஓட்டு போட்டாலும், இந்த ரெண்டு பேருக்கு யாரை போட போகிறீங்க, ரெண்டு கட்சி, கருத்துக்கா அறிவுக்கா, கடவுளுக்கா சித்துக்கா ஜடத்துக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஜடத்துக்கு போடுறவெல்லாம் போட்டட்டும், சித்துக்கு போடுறதெல்லாம் போடட்டும், ஆனால் நான் கேட்கின்றது, சித்தை முதல் என்று வைத்தால் உனக்கு ஆனந்தம் கிடைக்குமா? நீ ஆனந்தமாக நிரந்தரமாக நித்திய ஆனந்தத்தில் இருப்பாயா? அல்லது ஜடம்தான் படைத்தது உன்னை உண்டாக்குச்சேன்னு சொன்னோம்னா ஆனந்தம் உனக்கு நித்தியமாக கிடைக்குமா என்பதை சொல். சார், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சதுன்னா நான் கரெக்டாக ஓட்டு போட்டுருவேன். முதல்ல எனக்கு நித்தியமான ஆனந்தம்னா என்னன்னு அதை சொல்லிக் கொடுங்க, அது மாதிரி ஒன்று இருக்குதான்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் ஓட்டேன் நான் ரெண்டு பேரில் யாருக்கா ஒருத்தர் போடுறேன். அதுக்கு தானப்பா அந்த சத்தா விசாரத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் என்று ஒரு முகவுரையோட சத்தா விசாரத்தை இப்பொழுது நிறுத்துவோம். அடுத்த வகுப்பில் மேலும் இந்த வாதத்தை கொண்டு போ